பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார். மாலையில் சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி பண்டித ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதே நிகழ்வில் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியை புதுப்பொலிவுடன் டிடி தமிழ் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்கள் என்பது டிடி தமிழ் தொலைக்காட்சியின் மைய கருத்தாக உள்ளது. மேலும் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் சென்னை வருவதை முன்னிட்டு விழா நடைபெறவுள்ள சுற்றுவட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரணநிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வதோதராவின் ஹர்னி ஏரியில் பள்ளி மாணவர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலத்தின் ஷில்லாங்கில் உள்ள அசாம் ரைபிள் தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சைபர் பாதுகாப்பு மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சைபர் குற்றங்களை வெற்றிகரமாக தடுத்து அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான இணையதள சேவையை வழங்குவதற்கு மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அங்கோலா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆம் டெட்டி ஆண்டனியோவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்தியா ஆப்பிரிக்கா நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர். இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில் அங்கோலா வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பு திருப்திகரமானதாக அமைந்தது என்றார். இந்தியர்களுக்கான இலவச விசாவை நீட்டித்திருக்கும் அங்கோலா அரசுக்கு நன்றி தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜகவின் பக்கம் மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு கூட்டணி குறித்து அதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழு தமது நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல ரயில்கள் தாமதமானதால் பயணிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளானார்கள். குளிர்காலத்தின் உச்சக்கட்டமான பனிப்பொழிவு வட மாநிலங்களை வாட்டி வதைத்து வருகிறது. குறிப்பாக புதுதில்லிக்கு வருகை தரும் 22 ரயில்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானது. ஹைதராபாத் நியூடெல்லி எக்ஸ்பிரஸ், பூரி நியூடெல்லி புருஷோத்தம் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் தாமதமாக வந்ததால் பயணிகள் அவதிக்காலாக நேர்ந்தது. நாகை மாவட்டத்தில் ஒருவார காலமாக நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பனித்துளிகள் படர்ந்து காணப்படுகிறது. இதனால் ஈரப்பதம் அதிகரித்து அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் காலை 9 மணி வரை பனிப்பொழிவு நீடித்ததால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவியது. வாகன ஓட்டிகள் காலை வேளையிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். சம்பா மற்றும் தாளடி சாகுபடி விவசாய நிலங்களில் பனித்துளிகள் படர்ந்து புகைமண்டலம் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இலைப்புழு நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழனியில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அங்குள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலின் முன்பு உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவது வழக்கம். அதன்படி தற்போதும் பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வரும் 24ஆம் தேதியிலும் தேரோட்டம் வரும் 25ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி வரும் 22ஆம் தேதி மத்திய அரசின் ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் 55 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி அயோத்தி விழா கோலம் பூண்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய அரசு ஊழியர்கள் பங்கேற்க ஏதுவாக அன்று பிற்பகல் 2:30 வரை அரசு அலுவலகங்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு சார்பில் இயங்கும் கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இந்த விடுமுறை அளிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த குடுமியாப்பட்டி கிராமத்தில் பொங்கல் விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான முயல் விடும் திருவிழா நடைபெற்றது. முன்னோர்களின் வாழ்க்கை முறையை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அங்குள்ள காளியம்மன் கோவில் வளாகத்தில் சுவாமி ஊர்வலமாக எடுத்து வந்து சிறப்பு பூஜை செய்தனர். அப்போது கொண்டுவரப்பட்ட முயல்கள் தரையில் விடப்பட்டது. முயல்கள் துள்ளி குதித்து ஓடியதை கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை
ஆதின கர்த்தரின் பட்டண பிரவேச விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ருத்ராட்ச மணிகளால் ஆன தலைவடம் அணிந்து பவளமணி, கெண்டைமணி, பட்டு தலைக்கொஞ்சம் அலங்காரத்துடன் தம்பிரான் சுவாமிகள் பக்தர்கள் புடைசூழ பல்லக்கில் வலம் வந்தார். இந்த பட்டண பிரவேசத்தில் வீடுகள் தோறும் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நாதஸ்வர வித்வான்களின் இசை முழங்க வான வேடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விரு நாட்களில் பிரதமர் ராமேஸ்வரத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார். அவரது பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இந்த இரண்டு நாட்களும் பிற மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகள் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் தங்குதளத்தின் உள்ளே வர அனுமதி இல்லை என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன்கள் தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் ஈரானியர்கள் அல்லாதவர்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாகிஸ்தானின் இந்த தாக்குதலை ஒருபோதும் ஏற்க முடியாது என கூறியுள்ளது. இருநாட்டு எல்லையில் ஈரானியர் அல்லாதவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது கண்டனத்துக்கு உரியது என குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுவாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.